தமிழ் டெக்கிஸ் நேரம் வணக்கம். நான் உங்கள் ஜெயக்குமார். அறிவோம் மாறுவோம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நேர்காணலில் நமக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் சமீபத்தில் எல்லாருக்குமே மனசு ஒழுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கள்ளக்குறிச்சி நடந்தக்கூடிய ஒரு சம்பவம் சொல்லலாம். இந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க கள்ளக்குறிச்சியில் என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற கரெக்டான விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வீடியோஸ் அப்படின்னு அப்லோட் பண்ணாமல் இருந்தோம். அண்ட் கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்ததாக வந்துட்டு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சமூக வலைதளத்தில் வந்து பரவி கொண்டு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் ஃபேக்காகவும் பதிவு வந்து செய்கிறாங்க. ஸோ போலீஸ் தரப்புல இருந்தோ ரிப்போர்ட்டர் சைட்லேருந்து வராத சில விஷயங்கள் வந்துட்டு மக்கள் ஒரு சில யூடியூபர்ஸ் சேனலில் வந்து பரவிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக்கான விஷயங்கள் வந்து இல்லாமல் ஒரு கரெக்டான விஷயமா பதிவு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது கொடுக்காமல் இருந்தோம். அண்ட் கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் நடந்துச்சான்னு பார்க்குறப்ப கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்துட்டு ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் 2ஆம் தளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டம் அப்படின்னு பண்ணியிருக்காரு. இந்த சூசைட் அட்டம் அப்படிங்கிறது ஸ்கூல் மத்தியில் இப்போது ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்ரீமதி அப்படிங்கிற பெண் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலைக்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற நமக்கு தெரிய வரல. அது தற்கொலையா கொலையா அப்படிங்கிறது சிபிசிஐடியோடைய விசாரணை போய்கொண்டு இருக்கு. நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பள்ளியிலேருந்து ஒரு சிறுவன் வந்து தற்கொலைக்கான முயற்சி அப்படிங்கிறது முயற்சிருக்காரு இல்லையா. இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்குறப்ப இந்த சூசைட் அட்டம் அப்படிங்கிறது எதனால் வருது, இந்த சூசைட் அட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கத்துக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணமாக நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரில் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பெற்றோர்களும் இருக்காங்க, ஆசிரியர்களும் இருக்காங்க, நண்பர்களும் இருக்காங்க. பொதுவாக வந்துட்டு 90s கிட்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். புல்லிங் அப்படிங்கிற விஷயம் இருக்குது, ஒரு கலாய்க்கிற விஷயம். ஸோ கலாய்க்கிற விஷயம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து நேரில் கலாய்க்கிறது அப்படிங்கிறது வேறு. ஸோ இதுவே வந்து வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப்போட நேமே வந்து பார்த்திங்கன்னா அது கலாய்க்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து டார்கெட் பண்ணி அந்த நேம் வந்து வச்சு கலாய்க்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பல விதமான ஒரு புல்லிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நடக்கக்கூடியதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போல்லாம் வந்து மொபைல் ஃபோன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நிறைய மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இந்த ஒரு புல்லிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது இதனால் கூட சூசைட் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஆர்டிகல்ஸில் நம்ம வந்து பார்க்க முடியுது. செகண்ட் பார்த்திங்கன்னா பெற்றோர்களை சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக என்ன இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணு, பக்கத்து வீட்டு பையன் அந்த மார்க் வாங்கினா நீயே இவ்வளோ மார்க் வாங்க முடியாதா, உன்னாலேயே இவ்வளோ மார்க் வாங்க முடியல, இப்போ பார்த்தாலும் படி படி படின்னு சொல்லக்கூடிய ஒரு டார்ச்சர் அப்படிங்கிறது. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த டார்ச்சரையும் தாண்டி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பசங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அம்மா அப்பா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது. இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு யூகேஜி எல்கேஜி படிக்கக்கூடிய பசங்க கூட குட்டீஸ் கூட ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கரெக்டான ஒரு ஜென்ரேஷன் இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள சின்ன வயசுலேயே போகிறப்ப என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத விட ஸ்மார்ட் ஃபோன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாகுது. இதெல்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதில் கூடிய கேம்ஸ், அதில் கூடிய அடிக்ஷன் அப்படிங்கிறது, பப்ஜி போன்ற ஒரு சில விளையாட்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா மனநிலை அப்படிங்கிறது மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மனநிலை மாறுறது அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சின்னதாக ரிலாக்ஸேஷன், ஒரு சின்னதாக வெளியே போகிறது, பேரண்ட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து டிப்ரெஷனை வந்து தடை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அண்ட் மூணாவதாக பார்க்கக்கூடியது பார்த்துட்டுருக்கேன். ஸோ ஆசிரியர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு பப்ளிக்காக வந்து பார்த்திங்கன்னா அசால்ட் பண்ணுறது, பப்ளிக்காக வந்துட்டு புல்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் எந்த வித ஆசிரியர்களும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணி இதை படி அதை படி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆல்இஸ் குட் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, யார்கிட்ட பேசுன்னு தெரில அப்படின்னு நினச்சிங்க, கண்டிப்பாக ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ சூசைட் வெளியே வரதுக்கு வந்துட்டு ஒரு லைக் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அந்த நம்பர் அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே ஷோகேஸ் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்பர் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கூட நீங்கள் பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோட முடிவில் நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் வந்து நடக்கக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியை வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருந்தாங்க, அந்த பெண்மணி வந்து சூசைட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையாக இருக்குமா இல்லை இது வந்து இந்த கேஸோடைய முடிவு அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கணிப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு புல்லிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கா, 90s கிட்ஸாக இருக்கலாம் இல்லை நீங்கள் 2K கிட்ஸாக இருக்கலாம், யானவனாக இருக்கலாம், உங்களுடைய சரௌண்டிங்கில் உங்களுடைய நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி புல்லிங் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அந்த புல்லிங் நடந்துச்சு அப்படிங்கிறப்ப வந்துட்டு யாராவது கலாய்க்கிறாங்க, யாராவது வந்து ரொம்ப டிப்ரெஷனான ஒரு கேலி கிண்டல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த தருணத்தை நீங்கள் எப்படி கடந்து வருவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்துட்டு ரொம்பவாக கேலி கிண்டல் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து கீழே இருக்கிற ரெட் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவும் உங்களுடைய ரொம்ப புல்லிங்கால் பாதிக்கப்பட்டிருக்க நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புல்லிங் அப்படிங்கிற விஷயம் ஒன்றுமே கிடையாது, அண்ட் எதையுமே கடந்து வரலாம் இந்த வாழ்க்கையில்.
அண்ட் டென்த்து படிக்கிறீங்க, டுவெல்த்து படிக்கிறீங்க, ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, இல்லை வந்து காலேஜஸ் ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப எந்த ஒரு விஷயமே, ஏன்னா அந்த மனநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வந்தால் தான் வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்கிறது தெரிய வரும் உங்களுக்கு. அண்ட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறப்ப இப்படி இருக்குமோ, இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குமோ சொல்லிட்டு நீங்கள் உங்களே வருத்திக்கிறது தான் சூசைட் அப்படிங்கிறது. அண்ட் நம்ம எல்லாருமே கோழைகள் கிடையாது அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக எந்த தடைகள் வந்தாலுமே நம்ம தாண்டி வரணும் அப்படிங்கிறத வந்து மன தைரியத்தை வந்து வளர்த்துக்கோங்க. அண்ட் பேரண்ட்ஸ் சொல்லாலும் பரவாயில்ல, இதை உங்கள் ஒரு நல்ல பிரதராக நல்ல ஃப்ரெண்டாக நான் வந்து வீடியோ பதிவு பண்ணுறேன். அண்ட் இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க, எந்த விஷயமே சால்வ் பண்ண முடியாத விஷயங்கள் கிடையவே கிடையாது. ஸோ யாருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகவும் உங்களுடைய உயிர் அப்படிங்கிறத வந்து விட்டு கொடுக்காதீங்க. ஸோ அறிவோம் மறுவோம் அப்படிங்கிற நேர்காணலில் முடிச்சுக்கலாம். அண்ட் நன்றி, வணக்கம்.